ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறது நம்ம வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு போட்டு சஜ்ஜி வந்து பண்ணுறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். வெடிக்கலைன்னா இந்த சாப்பாடே கெட்டு போயிடும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து எல்லாத்துக்குமே போடலாம், ஏன்னா சாப்பாடு வந்து ஜெமிக்கிறதுக்கு ஜீரகம் வந்து கண்டிப்பாக அவசியம். அதனால் ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை போடுங்க. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக பார்த்திங்க பெருங்காயம் போடுங்க. ஏன்னா பெருங்காயம் நீங்கள் போட்டால் தான் வந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், எந்த ஒரு கேஸும் வராது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருங்காயத்தை வந்து மறக்காமல் எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல கொஞ்சம் ஜீரகம் புரிஞ்சுக்கட்டும். கடுகு வந்து வெடிச்சிடணும். வெடித்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் சேர்ந்தே எல்லாமே போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கத்திரிக்காயும் ஈஸியாக வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரட்டு நான் போட்டிருக்கேன். கேரட்டு அதுக்கப்புறம் எல்லா காயும் நீங்கள் வந்து போட்டுருங்க. உங்களுக்கு என்னென்ன காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது போடணும் அது போடணும்லாம் கிடையாது. என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை போட்டால் ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு இலை நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து கேரட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு, நல்லா கிண்டியாச்சு. நல்லா இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மேலே கீழெல்லாம் இருக்கும், மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி போட்டுக்குங்க. அப்புறம் உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தக்கன கம்மியாகவோ, எங்களுக்கு நிறைய காரம் வேணும்னு நாங்கள் கரையாக போடுறோம். அப்புறம் மிளகு வந்து பொடி, மிளகு பொடி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. மிளகு ஜீரகம் ஜிமிக்கும். ஸோ நான் வந்து மிளகை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெந்தயத்தையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வெந்தய பொடி பொடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேகாது. ஸோ எல்லாமே வந்து தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செய்கிறதுக்கு மிஞ்சி போனால் 5 or 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா எல்லாமே சீக்கிரம் வந்துடும். ஆளும் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கு. அப்புறம் கேரட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சப்பாத்தி தொட்டுக்கொள்வது கொஞ்சம் ஒன்றும் அப்படியே கரண்டி வச்சு நசிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இறக்குற சமயம் கூட இந்த வெந்தயத்தை ஏற்கனவே ஆல்ரெடி வறுத்து வச்சதுனால நான் வறுத்து திரித்து வச்சுருக்கேன். நான் எல்லாமே வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக நான் வந்து திருச்சியே வச்சுருக்கேன் எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங்.